வணக்கம் வெல்கம் பேக் சேனல் ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன பார்க்க வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போறோம் இது இது ரொம்பவே இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் பாக்குறீங்கன்னா நான் தீபா சுரேஷ் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அப்புறம் அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்குவோம் இப்போ எல்லாமே நல்லா வணங்கியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியும் சேர்த்து வணக்குவோம் தக்காளி சீக்கிரமாக வணங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வணக்குவோம் இப்போ கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வணக்குவோம் இப்போ எல்லாமே நல்லா வணங்கியாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு ஒரு மிக்சியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ டிரான்ஸ்ஃபரும் பண்ணியாச்சு அரைச்சும் எடுத்து வந்தாச்சு இப்போ ஸ்டவ்வை பத்த வச்சு கடாயில குருமா செய்ய தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு ரெண்டு பட்டை அஞ்சு லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல அது பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல சின்னஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை இப்போ வெங்காயம் நல்லா வணக்குவோம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு இருபது பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட் சின்ன சின்ன எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் பவுல் ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்குவோம் வெங்காயத்தோட கலந்து வர்ற மாதிரி இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் இதுலயே வணக்கிடலாம் ஏன்னா சீக்கிரமா வெந்துடும் இதுலயே ஆஃப் வெந்துடும் அதனால உப்பு இப்பவே பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆஃப் வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வணங்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்குவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயாச்சும் ஓபன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ கலந்து பார்த்தாச்சுன்னா எல்லாமே லவ் ஆஃப் பாயில் ஆயாச்சு இப்போ நம்ம மிக்சி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல இருக்கிறத இதுல ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போறோம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுவோம் டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அந்த மிக்ஸி ஜார்ல இருக்கல மசாலாஸ் அதை வேஸ்ட் பண்ணாம ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஆட் பண்ண தேங்காய் மசாலாவை இதுல அரைக்க ரெடி பண்ணுவோம் இது கொதிக்கட்டும் ஆஃப் மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் எட்டு கேஷு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சும் எடுத்தாச்சு இப்போ குழம்பும் நல்லா திக்காயாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அரைச்ச தேங்காய் விழுத இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ கொதிச்சு நல்ல திக்காயாச்சு குழம்பும் நல்ல திக்காயாச்சு பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ பாருங்க நல்ல திக்காயாச்சு குருமாவும் ரெடி ஆயாச்சு நல்ல வாசனையா இருக்கு இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையா கட் பண்ணி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சுவையான டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்